ஓகே ஓ நம்ம प्रीवियस வீடியோல லேர்ன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்ன லேர்ன் பண்ணோம் யா வி லேர்ன் அபௌட் குட் மேனர்ஸ் அதாவது குட் ஹேபிட்ஸ் நம்ம ডেইলি ரூட்டீன் லைஃப்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு கேர்ள் மூலமா நம்ம கத்துக்கிட்டோம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஓகே ஓ Before that, last videos பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்ட் வீடியோக்குள்ள லிங்க் இருக்கும் அதுல போய் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு லேர்ன் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க ஓகேவா மூ ஓகே அதுல நம்ம என்னலாம் லேர்ன் பண்ணனும் இப்ப பார்க்கலாமா என்னலாம் லேர்ன் பண்ணோம் யா விசா அபௌட் ஒன் கேர்ள் அந்த கேர்ளோட ரூட்டீன் லைஃப்ல ডেইলি அவ என்னலாம் ரூட்டீனா பண்ணுவா அப்படிங்கறத நம்ம லேர்ன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா யா ஷி வோக்க early in the morning ডেইলি மார்னிங் வேகமா எழுந்திருவா தென் Yeah, she used to brush her teeth. On the daily, you brush panuva. How many times? Very good. Twice a day. That is two times. When they brush panu, morning and also night. Very good. Next, alkapre na panuva mo. Yeah, our tongue clean panna. Very good. Clean her tongue. Namma le na panu. Yeah, we should clean our tongue also. After that, yeah, she go to bath. குளிப்பாங்க ডেইলি ডেইলি குளிக்கணும் ডেইলি குளிச்சாதான் நம்ம எப்படி இருக்க முடியும் நீட்டா ஹைஜீனிக்கா இருக்க முடியும் ஓகேவா சுத்தமா இருக்க முடியும் சோ ডেইলি குளிப்பாங்க আফட்டர் தட் யா ஷி யூஸ்ட் டு கோம் ஹர் ஹேர் அவரோட ஹேரை ডেইলিயும் கோம் பண்ணுவா வீக்லி 3 டைம்ஸ் ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவாங்க தட் இஸ் a குட் ஹேபிட் இஸ்ன்ட் இட் அதனால நமக்கு என்ன மோ பெனிஃபிட் மிஸ் சன்னேல யா நம்ம ஹேர் நீட்டா இருக்கும் நம்ம ஹேர்ல வந்து டாண்ட்ரஃப் அதெல்லாம் வராது ஹேர் வந்து எப்படி இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ நம்ம குட்டியா இருக்கும்போதே இந்த ஹேபிட்ஸ்னா நம்ம பழகணும் ஓகேவா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க யா இப்போ சாப்பிடுறதுக்கு முன்னாடி யா பிஃபோர் அண்ட் আফட்டர் மீல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுவாங்க நீங்கலாம் பண்றீங்களா அந்த ஹேபிட் உங்களுக்கு வந்துருச்சா பிஃபோர் அண்ட் আফட்டர் ஈட்டிங் சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் ஹேண்ட் வாஷ் பண்ணனும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஹேண்ட் வாஷ் பண்ணனும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்றோம் சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஏன் ஹேண்ட் வாஷ் பண்ணனும் யா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி லேப் ஏறிப்போம் ஏதாவது திங்ஸ் எடுத்துப்போம் அம்மாக்கு க்ளீன் பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ணிப்போம் அப்ப நம்ம கை எப்படி இருக்கும் டர்ட்டியா இருக்கும் சோ அதோ டர்ட்டியோட சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் அந்த தூசிலாம் நம்ம பாடிக்குள்ள போய் நமக்கு வந்து யா ஏதாவது டிசீஸ் வந்துரும் சோ நம்ம என்ன பண்ணனும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் আফட்டர் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணனும் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் யா நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போய் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வரும்போது ஹேண்ட் அண்ட் லெக்ஸ் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் நீட்டாக கழுவிட்டு வரணும் ஓகே அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் யா ஷி யூஸ்டு டு ட்ரிம் ஹர் நெயில்ஸ் அவளோட நெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவா வீக்லி ஒன் டைம் நீட்டாக ட்ரிம் பண்ணிடுவா வித் ஹெல்ப் ஆஃப் எல்டர்ஸ் அதாவது நம்மளோட பெருசாக வயசில் பெருசோ அம்மா அப்பா நம்ம பாட்டி தாத்தா தான் இருப்பாங்களா அவங்க அதெல்லாம் கொடுத்து நம்ம ஹேண்ட்ஸில் இருக்க நெயில்ஸ்லாம் என்ன பண்ணணும் ட்ரிம் பண்ணணும் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் யா வி ஹாவ் டு வியர் க்ளீன் கிளாத்ஸ் நம்ம எப்பவுமே க்ளீனான கிளாத்ஸ் வியர் பண்ணணும் வீட்டிலேருந்து வெளியில் எங்கே போனாலும் ஷூஸ்னா ஸ்லிப்பர்ஸ் போட்டு தான் வெளியில் போகணும் இந்த ஹேபிட்லாம் அந்த கேர்ள் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் பண்ணணும் நெக்ஸ்ட் வி ஹாவ் டு ஈட் அவர் மீல்ஸ் ஆன ப்ராப்பர் டைம் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாமே அந்தந்த டைமில் நம்ம கரெக்டாக சாப்பிட்றணும் நம்ம வந்து சாப்பாடு எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது யா வி டு நாட் ஸ்கிப் அவர் ஃபுட் நம்மளோட சாப்பாடை நம்ம என்ன பண்ணக்கூடாது ஸ்கிப் பண்ணக்கூடாது ப்ராப்பரான டைமில் நம்ம என்ன பண்ணணும் சாப்பிடணும் ஆஃப்டர் தட் யா வி ஹாவ் டு ட்ரிங்க் க்ளீன் வாட்டர் க்ளீனாக இருக்கிற தண்ணி அதாவது எப்பயுமே கவர் பண்ணி வச்சிருக்க வாட்டர் தான் நம்ம என்ன பண்ணணும் குடிக்கணும் வி ஹாவ் டு ட்ரிங்க் மோர் வாட்டர் நிறைய தண்ணி குடிச்சா தான் நம்ம எப்படி இருக்க முடியும் ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்க முடியும் ஓகே ஆஃப்டர் தட் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் இஸ் அ வெரி குட் ஹேபிட் டெய்லியும் நம்ம என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சும் நம்ம என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளா இருக்கிற எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணணும் பண்ணணும் பெஸ்ட் எக்ஸசைஸ் மிஸ் என்ன சொன்னேன் யா சைக்கிளிங் சைக்கிளிங் பண்றது வந்து ரொம்ப குட் எக்ஸசைஸ் ஓகேவா அண்ட் ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் அதாவது ஸ்கிப்பிங் ரோப்னு இருப்பாமோ அதை வச்சு நம்ம ஸ்கிப்பிங் போட்டால் அதுவும் நம்ம ஹெல்த்துக்கு வந்து என்னது ரொம்ப நல்லது இதெல்லாம் குட் ஹேபிட்ஸ் அண்ட் நைட் வந்து என்ன பண்ணணும் வேகமாக தூங்க போயிடணும் ரொம்ப நேரம் நைட் என்ன பண்ணியிருக்க கூடாது நம்ம முடிச்சிருக்க கூடாது வி ஹாவ் டு கோ டு பெட் இயர்லியர் இயர்லியராகவே நம்ம என்ன பண்ணிடணும் பெட்டுக்கு போயிடணும் அப்புறம் வேற என்னெல்லாம் மிஸ் சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில் யா ஃபோன்
டிவி கம்ப்யூட்டர் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது. ஒன் டேக்கு 2 hours தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபோன் பார்க்கணும் அண்ட் கம்ப்யூட்டர் டிவிலாம் பார்க்கணும். ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்தா நம்ம ஐஸ்லாம் என்ன ஆயிரும், ஃபால்ட் ஆயிரும். ஸோ என்ன பண்ணணும், ஒன் டேக்கு 2 hours தான் பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்லாமோ. ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது, மிஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், கவனிங்க. ஓகே, அதாவது நம்ம ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இருக்குள்ளாமோ, லைக் பென்சில், பென், அப்புறம் இந்த ஊசி, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, காதில் விடக்கூடாது. நம்ம நோஸில் இந்த ஹோல்ஸ் இருக்குள்ள அதுக்குள்ளெல்லாம் விடக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேட் ஹேபிட், அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். நம்ம அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. க்ளீன் பண்ணணும்னா அம்மாட்ட சொன்னீங்கன்னா அம்மா அவங்களுக்கு க்ளீன் பண்ணி விடுவாங்க. வித்தவுட் பேரண்ட்ஸ், அம்மாவோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து காதுக்குள்ளேயோ மூக்குள்ளேயோ என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ஆஃப்டர் தட் நம்ம சாப்பிட்றோம் இல்லாமல், இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், ஆஃப்டர்நூன் லன்ச், ஈவினிங் நைட் வந்து டின்னர் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சது எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. மிஸ் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன், பட் ஆஃப்டர் மீல் சாப்பிட்ட உடனே வந்து என்ன பண்ணக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. சாப்பிட்டு ஒரு 2 hoursனாலும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ண போகணும். ஏன்னா சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்ட உடனே எக்ஸசைஸ் பண்ணனா நமக்கு டைஜஸ்ட் ஆகாது, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காமல் நமக்கு வந்து ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம் வந்துடும். ஸோ என்ன பண்ணணும், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 hoursக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் தான் பண்ணணும். ஓகே, லாஸ்ட்டாக மிஸ் ஒன்று சொல்கிறேன், யோகா. யாருக்கெல்லாம் யோகா பண்ண தெரியும், வெரி குட். நீங்களாம் யோகா பண்ணுறீங்களா, சூப்பர். அம்மோ, யோகா இஸ் அ வெரி குட் ஹேபிட். அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப குட் ஃபார் அவர் ஹெல்த். நம்ம ஹெல்த்துக்கு வந்து யோகா வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட எல்லா பாடி பார்ட்ஸும் ரொம்ப ப்ராப்பராக வந்து என்ன ஆகும்னா செயல்படும். அதாவது நம்ம அந்தந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக செய்யறதுக்கு யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம சின்ன நம்ம டிவி பார்த்துட்டே இருப்போம், நமக்கு வந்து மைண்டில் வந்து ஏதாவது இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம யோகா பார்க்குறோம், நம்ம டிவி பார்க்காம டெய்லி உங்களுக்கு தெரிஞ்ச யோகா ஒரு 5 to 10 minutes வந்து என்ன பண்ணணும்னா யோகா பண்ணணும். இதெல்லாம் தான் குட் ஹேபிட்ஸ். நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னாலே நம்ம எப்படி இருக்கலாம், ஐயா ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம், நம்ம வந்து ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேவாமோ, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சா, மிஸ் என்னெல்லாம் சொன்னேன் புரிஞ்சிச்சா, இதெல்லாமே நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் ரொட்டீனாக பண்ணுறீங்களா. ஓகே, பண்ணுறீங்கன்னா அதை மிஸ்ஸுக்கு சொல்லுங்கள். ஓகேவாமோ, யாரெல்லாம் ரொட்டீனாக பண்ணுறீங்கன்னு மிஸ் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்பேன். ஸோ அதனால் டெய்லி இந்த குட் ஹேபிட்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணணும், ரொட்டீனாக பண்ணணும். ஓகேவாமோ, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் உங்களை மீட் பண்ணேன். தட் பை, டேக் கேர்.